வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் சிவசங்கரன். நான் இங்கே வைக் பைக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாடல் நம்ம மாடலில் என்ன மாடல், பேர், அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இப்போது இந்த வண்டி வந்து வைக் கார்கோ மாடல். இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம யாருக்கு பண்ணுறோன்னா, விவசாயிகளுக்கு. விவசாயம் சம்மந்தப்பட்ட பால், விவசாயம்னா நான் எல்லாமே சொல்கிறேன், பால், தண்ணி சப்ளை, அப்புறம் வந்து காய்கறி லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி மாடல் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவி டியூட்டியாக தாங்குச்சு. இப்போ எந்த மாடலுமே வந்து அவங்க என்ன தான் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வந்தாலும் லோடிங்க்கு அப்படின்னு எந்த வண்டியுமே இல்லை. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எலக்ட்ரிக் பைக்கில் வந்து லோடிங்க்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு வண்டியாக கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட இது கான்செப்ட். ஸோ இது யார் யாருக்கு சூட் ஆகும்னா, கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ணுறவங்க. கேஸ் சிலிண்டர் கேஸ் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நார்மல் இன்ஜின் பைக்கில் போகும்போது, நாங்கள் டைரெக்டாக போய் ஒரு கேஸ் கம்பெனியில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்ஜின் பைக்கில் போகும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, எமிஷன்ஸ் நடக்குது. ஸோ அந்த எமிஷன் டைமில் வந்து கேஸ் லீக்கேஜ் கொண்டு போகும்போது நம்ம ரஃப் அண்ட் டஃபான ரோட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போது ஏதோ ஒரு கேஸ் லீக்கேஜ் ஆகுதுன்னா, இந்த வெளியேருந்து வர எமிஷன்ஸு, அந்த புகையிலேருந்து வர அந்த எமிஷன்ஸும், இந்த நமக்கு லீக்கேஜ் ஆகிற அந்த கேஸும் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா சரியான ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்லாம் ப்ரிவென்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க ஆஃப் பண்ணுறது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ப்ளஸ் வந்து அவங்க வச்சிருக்க வண்டியிலலாம் வந்து ரொம்ப சின்னது, எக்ஸல் அந்த மாதிரி வண்டியிலலாம் வந்து அவங்க கொண்டு போனாங்கன்னா அவங்களால வந்து டெலிவர் பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே ஏற்ற முடியாது. பட் இது வந்து உங்களுக்கு லென்த் வைஸும் சரி, உங்களுக்கு லுக் வைஸும் சரி, உங்களுக்கு எல்லாமே வந்து சூட்டபுளாக இருக்கும், கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் வந்து இப்போ எல்லா ஊர்லேயுமே எசென்சியல் ஆயிடுச்சு, தண்ணி வந்து குடிதண்ணீர் வந்து கிடைக்குது. ஸோ ஆர்ஓ வாட்டர் சப்ளை பண்ணுறவங்க வந்து எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஏசி அந்த மாதிரி பெரிய வண்டி வச்சுட்டு இருக்காங்க, அது ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி பெட்ரோல் அதுக்கு. பட் எலக்ட்ரிக் வண்டி நீங்கள் வரும்போது ஒரு மாதத்துக்கே உங்களுக்கு அதிகபட்சம் போனால் 300 தான் எலக்ட்ரிக் பில் வரும். இந்த எலக்ட்ரிக்ஸ் இந்த பைக்கோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து என்ன வந்து என்ன விதமான சப்ளையும் பண்ணுறதுனால நீங்கள் கஸ்டமர்கிட்டையும் கொஞ்சம் காசு குறைவாகவும் பண்ண முடியும். உங்களை நம்பி நிறைய பேர் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிஸ்னஸ் வைஸாகவும் லாபம், நமக்கு எடுத்துகிட்டு போகிறனால இது வந்து கம்ஃபர்ட் வைஸாகவும் இது வந்து, ஏன்னா சின்ன வண்டியில் எடுத்துகிட்டு போகணும், இல்லாட்டி பெரிய வண்டியில் எடுத்துகிட்டு போகணும். சின்ன வண்டியில் 2 கேன் தான் கொண்டு போக முடியும். இதுவே வந்து நம்ம பெரிய வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம்னா அது வந்து சூட் ஆகாது, எக்கனாமிக்கலாக இருக்காது. பட் இது வந்து கம்ஃபர்ட் வைஸும் சரி, எக்கனாமிக்கல் வைஸும் சரி, நம்ம காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னா இது ஒன்று. கேஸ், வாட்டர் கேனு, பால், அது மாதிரி பால் வந்து டெய்லியும் வீடு வீடுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கும் இது சூட்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பின்னாடி வந்து ஸ்டாண்டு மட்டும் அடிஷ்னலாக அவங்க ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு, டோட்டல் கவரேஜ் எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க அதுவும், ப்ளஸ் அவங்க வந்து எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகிறாங்கிற இன்புட் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வண்டியை கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் மேக்ஸிமமே 30 கிலோமீட்டர் தான் போகிறேன் ப்ரோ, எனக்கு வந்து அந்த மாதிரி வேணும், அப்படி ஒரு வண்டி வேணும். ஆனால் வந்து எனக்கு ஒரு வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு போவேன், அதுக்கு மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இல்லை எனக்கு வந்து 200 கேஜி லோடு, 250 கேஜி லோடு எடுக்கணும், 10 கிலோமீட்டர் தான் போவேன் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ வந்து இன்னொன்று வந்து இந்த வண்டியை வந்து அஃபிஷியலாக எல்லாமே வந்து இந்தியன் பார்ட்ஸ், மேட் இன் இந்தியா பார்ட்ஸை வச்சு நம்ம லோக்கலைஸ் பண்ணிவிட்டு எங்கேயுமே இந்த இந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி நாங்கள் இதை ரீமாடிஃபை பண்ணிவிட்டு இதை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து விவசாயிகளுக்குன்னு ஒரு வண்டி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு தோப்பு வச்சுருக்கவங்க கூட விறகு எடுத்துகிட்டு வர்றதுக்கு, ஒரு மூடை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அவங்க கொண்டு வந்து அவங்க கல்டிவேட் பண்ண காய்கறியில் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி பர்பஸுக்கெலாம் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ இது வந்து நம்ம வைக் பைக் மாடலோட ப்ரீமியம் வேரியண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா இது வந்து டொமஸ்டிக் ப்ராடக்டாக இருக்குது, அதே மாதிரி டொமஸ்டிக்கில் உள்ள பீப்புளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நம்ம எக்ஸாக்ட்லி ப்ரோ, அப்வியஸாக தான் நம்ம வந்து ப்ரீமியம் மாடலை இதுதான், இதுதான் டார்கெட் மாடலும் கூட. ஏன்னா நம்ம தேனிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது விவசாயம் சார்ந்த பகுதி நம்ம, அதுவும் இல்லாமல் தமிழ்நாடே இந்தியாவே வந்து விவசாயத்தை நம்பித்தான் இருக்குது. சார், அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் வைஸாகவும் எக்கனாமிக்கல் வைஸாகவும் நம்ம காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். சேஃப்டி ஸோ, ஏன்னா இதில் ஆக்சிடென்ட் அவ்வளோ உங்களுக்கு வராது. அதே மாதிரி இந்த கேஸ் கொண்டு போகிறவங்களுக்கும் தைரியமாக கொண்டு போகலாம், தைரியமாக சப்ளை பண்ணலாம். அந்த இதுக்காக நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட ப்ரீமியம் மாடல். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ரேஞ்ச் வந்து இப்போ எனக்கு 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதே வண்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக 300 கிலோ வரைக்கும் கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், எனக்கு தேவை 2 இன்புட், எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போகிறீங்க, எவ்வளோ லோடு கொண்டு போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இப்போது நார்மல் பேஸ் வேரியண்ட்டில் எவ்வளோ லோடிங் கெப்பாசிட்டி நான் வச்சுக்கிட முடியும்? இப்போது உங்களுக்கு 200 to 250 கிலோ வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டில் போகலாம், 60 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு தரும். ஓகே ப்ரோ, இப்போது முன்னாடி வந்து எனக்கு இப்போ பேஸ்கட் வச்சுட்டு அதில் எதுவும் நான் லோடு வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாமா?
பேஸ்கெட் இருக்குது, இது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக பேஸ்கெட் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாட்டிக்கலாம், ஏன்னா பேஸ்கெட்டில் நான் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரண்ட்டில் எனக்கு திரும்புறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதை டிட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சீட் இருக்குது, சீட்டை நாங்கள் கழட்டிட்டு அந்த ஃப்ரேம் வச்சுருக்கோம், ஏன்னா அங்கே வந்து நம்ம லோடு தான் கொண்டு போகிறோம், பின்னாடி உட்காந்து கொண்டு போகிறோம், எனக்கு சீட்டு வேணும்னா சீட்டை நீங்கள் மாட்டிக்கலாம். அது ஒரு ஆக்சசரிஸாக தான் வரும், உங்களுக்கு வேணும்னா மாட்டிக்கலாம், இல்லைன்னா டிட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே, இப்போ சீட் இருக்கிறனா ஃபேமிலி வண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லோடு தான் ஏற்றணும் அப்படின்னா லோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, இப்போ நம்ம ஸ்பீடோ மீட்டரில் என்னென்ன டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குங்கிறத காட்டும், என்ன ஸ்பீடில் போகிறீங்க, அது நார்மலாக எல்லா வண்டியிலும் என்னென்ன காட்டுமோ அதை தான் இதில் காட்டும். இதுலேயும் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஃபீச்சர்ஸ் மாதிரி ரிவர்ஸ் கியர் இருக்குது. ரிவர்ஸ் கியர் மிச்ச வண்டியில் யூஸ் ஆகுதோ இல்லையோ இதில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஏன்னா நீங்கள் ஒரு ஹெவி லோடு ஏற்றிட்டு போயிருங்க, ஒரு ஓரத்தில் போய் பார்க் பண்ணுறீங்க, அது ரோடுலேருந்து லெவல் கீழே தான் இருக்கும், கிரவுண்ட் லெவல் வந்து அந்த நம்ம ரோட்லேருந்து கீழே தான் இருக்கும். ஸோ திரும்ப பின்னாடி தள்ளிட்டு வர்றது கஷ்டம். அதே மாதிரி ஒரு இடுக்கான இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு சந்துக்குள்ளே முட்டு சந்துக்குள்ளே போகிறீங்க, ரிவர்ஸ் வந்து பின்னாடி காலை வச்சே அவ்வளோ லோடை வச்சுட்டு தள்ளிட்டு வர்றது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஸுக்கே சொல்கிறேன், கேஸை போய் ஒரு முட்டு சந்தில் போய் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க, திரும்ப ரிவர்ஸ் எட்டு வரணும்னா வண்டியை தள்ளிட்டு வர முடியாது. ஸோ அதுக்காக நாங்கள் ரிவர்ஸ் கியர் ஆப்ஷனும் கொடுக்குறோம். ஸோ மிச்ச வண்டியை கூட இந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கியர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ நான் லோடு வச்சுருந்தாலும் எனக்கு ரிவர்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக அதே தான், உங்களுக்கு வந்து லோடு இருந்தாலும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்பீடில் போதும் அதே அளவுக்கு ரிவர்ஸ்லையும் எடுக்கலாம், நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம். காரில் மாதிரி தான் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுக்கிறது வந்து, ஏன்னா இது கொஞ்சம் வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ரிவர்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வைக் பைக் கார்கோ ஹெவி டியூட்டி ஐகேட் அப்ரோவில் உள்ள ஒரு வாகனம், 15 டிகிரி வரைக்கும் சரிவான ரோடுகளையும் பயணம் பண்ணக்கூடியது. இந்த வாகனத்தை 4-6 மணி நேரங்களுக்குள்ளே நம்ம சார்ஜிங் பண்ணிக்கிட முடியும். இந்த சார்ஜிங் டைம் பேட்டரியோட கெப்பாசிட்டியை பொறுத்தும் டைப்பை பொறுத்தும் மாறும். நம்ம ஏற்கனவே வைக் பைக் கார்கோ ஹெவி டியூட்டி வாகனத்தை பற்றின ஓவர்வியூ பார்த்துருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வாகனம் 4 விதமான வேரியன்ட்களில் இருக்குது. லெடாசிட் வேரியன்ட் 40 கிலோமீட்டர் ரேஞ்ச் 60,000 ரூபாய், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியன்ட் 68,000 ரூபாய், 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியன்ட் 78,000 ரூபாய், 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியன்ட் 88,000 ரூபாய். இப்போ உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இந்த வாகனம் போகணும், அதே மாதிரி எவ்வளோ லோடிங் கெப்பாசிட்டி தாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி இவங்களே அவங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. இந்த வாகனத்தில் ஆண்டி தெஃப்ட் எல்லாம் இருக்குது. ஹேண்டில் பாரோட இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, டேர்ன் சிக்னல்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பாரோட வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீட் மோட்கான சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாகனத்தோட ரைடிங் ரிவ்யூ பார்க்கலாம். டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்காக 4 பேர் இதில் பயணம் பண்ணோம். சராசரியாக நாங்கள் 4 பேரும் 300 கிலோகிராம் வரைக்கும் எடை இருப்போம். 300 கிலோகிராம் வரைக்கும் எடை இருந்தாலும் பிக்கப் வந்து கரெக்டாக இருக்குது, ஒரு ஹெவி டியூட்டிக்கான ஃபீல் வண்டி ஓட்டும்போது தெரிஞ்சது. இது ஒரு லோடு வண்டியாக இருந்தாலும் ரைடர் உட்காந்துருக்குற சீட் குஷனிங் நல்லாயிருக்கு. சப்போஸ் ரைடருக்கு முன்னாடி லோடு வச்சிருந்தாலும் அவங்க கால் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. டிரைவிங் ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்டெடியாக தான் இருந்தது. இந்த வாகனத்தில் ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெவி லோடோட பின்னாடி வண்டியை நகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த ரிவர்ஸ் மோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த அண்ணா சொன்ன மாதிரியே விவசாயிகளுக்கு, அப்புறம் கேஸ் சிலிண்டர் போடுறவங்களுக்கு, தண்ணி கேன் போடுறவங்களுக்கு, அரிசி மூட்டை இதெல்லாம் வச்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இந்த வைக்பைக் நிறுவனத்தோட டீலர்ஷிப் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி, குளித்தலை, விருதுநகரில் இருக்குது. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.